வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், போன வீடியோவில் நான் வந்து வேலண்டைன்ஸ் டேக்கு உங்கள் லவருக்கு கொடுக்கக்கூடிய கேர்ள் ஃப்ரெண்டுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு 9 பெஸ்ட் கிஃப்ட் என்னென்று பார்த்தனாங்க. அந்த வீடியோவில் லாஸ்ட்டில் நான் சொல்லியிருந்தேன்னா, முதலாவது கிஃப்ட் வந்து ரொம்ப வித்தியாசமாக இருக்கும், விலை மதிக்க முடியாத ஒன்றாக இருக்கும் என்று சொல்லியிருந்தேன். ஸோ அந்த கிஃப்ட் என்னென்று இந்த வீடியோவில் நான் இப்போ பார்க்க போகிறேன். நான் உங்கள் சான், இது உங்கள் சான் ட்ரீடாக். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சரி, நான் ஒரு ரிசர்ச் என்ன செஞ்சேன்னா, அதாவது கிட்டத்தட்ட வேலண்டைன்ஸ் டே அப்படின்னாலே கூடுதலாக ஒரு 18 வயசுலேருந்து 40 வயசுக்குள்ளே இருக்காங்க, கூடுதலாக பெருசாக செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஆனால் லவ்ன்றது வயசு வித்தியாசம் இல்லாமல் எல்லா வயசுலையும் அவங்க லவ் பண்ணிக்கொண்டு தான் இருப்பாங்க. ஸோ இது வந்து யாருக்கும் தோணுது சின்ன ரிசர்ச் பண்ணி சொல்கிறாங்க. என்னென்னு சொன்னால், கிட்டத்தட்ட அந்த வயசு ஏஜில் இருக்கிற ஹியூமன் டோ வந்து கிட்டத்தட்ட 2.5 பில்லியன். சரி, ஓகே, ஹியூமன் 2.5 பில்லியன். ஸோ அதை வந்து நாங்கள் கேர்ள் போயின்னு பிரச்சனை, கிட்டத்தட்ட போய் கேர்ள் கிட்டத்தட்ட 1.25 பில்லியன் கிட்ட வரும். ஸோ இந்த உலகத்தில் வந்து உங்களோட லைஃப் பார்ட்னரை தெளிவு செய்ய போகுது பெர்சன்டேஜ் வந்து இவ்வளவு பேர் இருக்காங்க, அதாவது 1.25 பில்லியன் பேர் இருக்காங்க. ஆனால் அவ்வளவு பேரில் இருந்து உங்களை அவங்க வந்து தெரிவு செஞ்சிருக்காங்க. நீங்கள் அவங்களுக்கு இவ்வளவு முக்கியமான ஒரு ஆளாக இருப்பீங்க. சரி, அவங்களுக்கு வழங்கக்கூடிய முக்கியமான கிஃப்ட் நம்பி, எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, என்ன நடந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் பார்த்து கொள்ளலாம் என்று நம்பிக்கை. அவ்வளவு கடமை வந்து பேரண்ட்ஸுகளை இருந்து வந்திருப்பாங்க, அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகளில் பேரண்ட்ஸ் ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க, அவங்களுக்கு கன்ஃபிடன்ஸ் வரும். பேரண்ட்ஸ் ஆன எனி லைஃப் லாங் லைஃபை வந்து உங்களோட சேர்ந்து பண்ணுவாங்க. ஸோ இந்த உலகத்தில் மற்ற எல்லாரையும் விட உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய நம்பிக்கை, அவங்களுக்கு வந்து சப்போர்ட்டும், இதுதான் எந்த கப்பல்ஸாக இருந்தாலும் போயாக இருந்த கேர்ள் ஃப்ரெண்டுகளையும் கேர்ளாக இருந்த பாய் ஃப்ரெண்டையும் எதிர்பார்க்குற ஒரு விஷயம். ஸோ இதை வந்து நீங்கள் வந்து கட்டாயம் ரிலேஷனில் வச்சுருக்கலாம். சரி, நாங்கள் வந்து இப்போ நேரடியாக கிஃப்ட்டுக்குள்ள போயிடலாம். நான் என்ன கிஃப்ட் ஃபஸ்ட் அண்டு நான் செலக்ட் பண்ணி வச்சிருந்தேனா, அதாவது நீங்கள் ஒரு கிஃப்ட் ஒன்றை பை பண்ணி கொடுக்குற மாதிரி தான் இருக்கு. சரி, ஸோ அங்கே வந்து இந்த ப்ராடக்டை வந்து மேக் பண்ணுறதுக்கு நிறைய பேர் அதில் வந்து உழைப்ப போட்டிருப்பாங்க, அதுக்கு நீங்கள் ஒரு மணி ஸ்பெண்ட் பண்ணி இப்படி தான் அந்த கிஃப்ட் வந்து பை பண்ணியோ இல்லை ஏதாவது செஞ்சோ நீங்கள் வந்து அவங்களுக்கு கிஃப்ட் பண்ணியிருப்பீங்க. ஆனால் நான் இன்றைக்கு கலெக்ட் போகிறது 99% அது வந்து உங்களால் உருவாக்கப்பட்டவங்க எப்படிப்பட்ட கிஃப்ட் என்னென்னு தான் இன்றைக்கி நான் என்ன சொல்ல போகிறேன். ரொம்ப சிம்பிள் கிஃப்டாக இருக்குது. சரி, அந்த மாதிரி என்னென்னு சொல்லுவாங்க, அதாவது எல்லாருமே ஏதாவது டேலண்ட் இருக்குது எக்ஸ்ட்ரா, அதாவது யாராவது நல்லா பாட்டு பாடுவீங்க, நல்லா டான்ஸ் பண்ணுவீங்க, நல்லா ட்ராயிங் பண்ணுவீங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு கிஃப்ட், நீங்களாக டான்ஸ், நீங்களாக பாட்டு பாடுவீங்க, நீங்களாக அவங்களையோ, நீங்களாக அவங்களையோ இல்லை ஏதாவது முடியும் ட்ராயிங் பண்ணி அவங்களுக்கு கிஃப்டாக இருக்கிறதுனால இது வந்து மிக பெஸ்ட்டான ஒரு கிஃப்ட். சரி, ப்ரோ எனக்கு வந்து ட்ராயிங் எல்லாம் பண்ண தெரியாது, டான்ஸ் ஆடவும் தெரியாது, பாட்டு பாடவும் இதை பற்றி வந்து இப்படி நீங்கள் கழிச்சிட்ருக்கீங்களே, நான் என்ன செய்கிறேன்னு நீங்கள் வந்து என்கிட்ட கேட்கலாம். சிம்பிள், நீங்கள் வந்து ஒரு வாயில் பேப்பர் எடுத்து உங்களோட லவ்வரை பற்றி, உங்களோட லவ்வை பற்றி, அவங்கள பற்றி கவிதையாகும், ஓ எனக்கு கவிதை தான் எழுத தெரியாதுன்னா ஒரு கடிதமாகும், கட்டுரையாகும், அவங்கள பற்றி அழகாக நீங்கள் வந்து அதில் எழுதி சும்மா சின்ன சின்னதாக க்யூட்டான இமோஜிஸ் ஏதாவது நீங்கள் ஆட் பண்ணி அவங்களுக்கு வந்து ப்ரெசென்ட் பண்ணுங்கள். பெஸ்ட்டில் பெஸ்ட்டாக இருக்குது. அப்படி நீங்கள் வந்து கொஞ்சம் அட்வான்ஸாக போய் யூடியூப்பில் பார்த்து லிட்டர் டைம் ஏதாவது நீங்களாக மேக் பண்ணக்கூடிய மாதிரியான நிறைய யூடியூப் வீடியோஸ் இருக்குது, அதை பார்த்து நீங்களாக ஒரு கிஃப்ட் லெட்டர் ஃபார்மில் ஏதாவது வந்து ட்ரோ பண்ணிட்டோம் ட்ராயிங் பண்ணக்கூடிய மாதிரியோ இல்லை ஏதாவது சிம்பிளாக ஆனால் அழகாக செய்யக்கூடிய மாதிரி நிறைய வீடியோஸ் யூடியூப்பில் இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஏதாவது நீங்கள் பார்த்து அவங்களுக்காக உங்களோட கையால் நீங்களே செஞ்சு அதை கொடுக்கும்போது அது வந்து ரொம்பவுமே பெஸ்ட்டான ஒரு கிஃப்டாக இருக்கும். சில பேர் நினைக்கலாம், என்ன என்னடா இவன் ஒரு சப்பையான ஒரு கிஃப்டை சொல்கிறானே, இதை கொண்டே நான் எப்படி இந்த கேர்ள் ஃப்ரெண்டுக்கு கொடுக்குறேன்னு நீங்கள் நினைக்கலாம். அப்படி இல்லை, இந்த லெட்டர் நீங்கள் ஃபஸ்ட் டைம் உள்ள வேலை லெட்டரோ இதை வந்து நீங்களாக மேக் பண்ணி கொடுக்குறீங்க, இந்த லெட்டரை இப்போ இல்லை, ஒரு 30-40 பேர் வெடிங் பண்ணியிருக்கீங்க, அதை லாஸ்ட் அந்த கடிதத்தை எடுத்து நீங்கள் வாசிக்கும் போது உங்களோட கண்களில் கண்ணில்லாம் ஸ்பெஷலாக யாராவது ஒருத்தர் உங்களோட வேலியாக வந்து டை ஆகிருக்கு. உலகத்தில் எதுவும் நடக்கலாம், அதாவது உலகத்தில் எதுவும் நடக்கலாம். நீங்கள் வந்து வெட்டிங் பண்ணி சந்தோஷமாக இருக்கீங்க, உங்களோட 60-70-80
ஒய்ஃப் இறந்து போயிட்டாங்க. அந்த நேரத்தில் அவங்கள் அவங்களுக்கு கையால் செஞ்சு உங்களுக்கு தந்த இந்த லெட்டர் உங்கள் கையில் இருந்து நீங்கள் அதை வாசிக்கிறீங்கன்னா அதோட ஃபீலிங்ஸ் எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்க. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்களுக்கு செலக்ட் பண்ணி வச்சுருந்த ஃபர்ஸ்ட் கிஃப்ட், பெஸ்டான கிஃப்ட்ன்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த கிஃப்ட் என்ன மாதிரி என்றது கீழே கமெண்ட்ல தெரிவிங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் உங்கள் சான்.